தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கும்பகோணம் அப்படின்னு சொன்னாலே ஒரு நிகழ்வு, ஒரு மாறாத ஒரு வடு அப்படிங்கிறது நம்ம மனதுக்குள்ள வழியா இப்பவுமே இருந்துட்டு இருக்கும். தமிழ்நாடே கலங்கி அடிச்ச ஒரு நாள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2004 நடந்த கும்பகோணத்துல ஒரு பள்ளியில நடந்த ஒரு தீ விபத்து. கிட்டத்தட்ட 94 பிஞ்சு குழந்தைகள் வந்து அந்த தீ விபத்துல வந்து உயிரிழந்திருக்காங்க. 18 குழந்தைகள் வந்துட்டு படுகாயம் அடைஞ்சு வெளியில வந்து உயிருடன் மீட்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு தீ விபத்து இன்னமும் கும்பகோணத்து மக்களை வந்துட்டு துரத்திட்டு வரக்கூடிய ஒரு ஒரு மாறா ஒரு வடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ சில நாட்களுக்கு முன்னாடி 15 வருடம் நினைவு அஞ்சலி வந்து அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு வந்து அஞ்சலி வந்து செலுத்தியிருந்தாங்க. ஸோ அந்த நினைவு அஞ்சலியை ஒவ்வொரு வருடமும் ஒரு பெண்மணி, அதாவது ஒரு தன்னோட பிஞ்சு குழந்தையை இழந்த ஒரு பெண்மணி வந்து அழுகக்கூடிய அழுகை எல்லோரோட மனதில் அதாவது கண்களையும் வந்து ஈரப்படுத்தி அவ்வளோ வந்து சோகம் வர வைக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே அந்த 94 குழந்தைகளோட புகைப்படங்களும் வச்சு அவங்களுக்கு அந்த பள்ளிக்கு பள்ளி முன்னாடி வந்துட்டு மெழுகுவத்திகள் ஏற்று சக பள்ளியோட சக மாணவர்கள் எல்லாருமே பெற்றோர்கள் எல்லாருமே வந்துட்டு அங்கே வந்து மௌன அஞ்சலி எல்லாமே வந்து செலுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு பெண்மணி எப்போவுமே வந்து அழுவாங்களாம். அதாவது தன்னோட குழந்தையோட புகைப்படம் கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு அழுகை அந்த பெண்மணி அழுவாங்களாம். ஸோ அதாவது ஏன் எதுக்குல புகைப்படம் எடுக்கல அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தையோட ஆயுசு கம்மி ஆயிடும் அப்படின்னு நினச்சி என்னோட பிஞ்சு குழந்தையோட ஃபோட்டோ நான் எடுக்கவே இல்லை. ஆனால் இப்போ அவன் வந்து ஆயுசே இல்லாமல் உயிரோடையே இல்லை. ஆனால் அவன் புகைப்படம் கூட என்னோட கையில் இல்லாமல் போயிடுச்சு. அவனுக்கு அஞ்சலி செலுத்தி அவனோட புகைப்படம் பார்த்து அழுகணும் அப்படின்னு கூட எனக்கு வந்துட்டு அவன் புகைப்படம் ஒன்று கூட இல்லையேன்னு சொல்லி அவ்வளோ வந்துட்டு சோகமாக அந்த பெண்மணி வந்து அழுதியிருக்காங்க. அவங்க அழுக அந்த அழுதை அங்கே இருந்த சக மாணவர்களையும் பெற்றோர்களையும் வந்து கண்ணீர் மல்க அவங்களோட மனசை ஈரமாக்கியிருக்கு. ஸோ உண்மையிலேயே கும்பகோண சம்பவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு தீ விபத்து அந்த டைம்ல ஏற்பட்ட கிட்டத்தட்ட 15 வருஷம் ஏற்பட்ட ஒரு தீ விபத்து. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பள்ளிகளில் வந்து நிறைய அவேர்னஸும் கிரியேட் ஆயிருக்கு. நிறைய பள்ளிகளை செக் பண்ணி நிறைய பள்ளிகளை மூடவும் செஞ்சுதாங்க. ஆனால் அந்த 94 உயிர்கள் பிஞ்சு குழந்தைகள் அந்த பரிபோன அந்த பிஞ்சு குழந்தைகளோட உயிர்களோட ஆத்மா சாந்தி அடையணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணியோட அந்த ஃபோட்டோ இல்லையே அப்படிங்கிற ஒரு கதறல் இன்னும் நம்ம காதில் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.